அடுத்த நண்பர்களே, மகர ராசிக்கான இந்த அதிசார குரு பெயர்ச்சி என்ன பண்ண போதுன்னு நம்ம பார்க்க போறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, மகர ராசியில தான் இப்ப கடந்த 137 நாட்களாக குரு இருந்தாரு. அதாவது நவம்பர் மாசம் 20ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் மாசம் 6ஆம் தேதி வரைக்கும் 137 நாட்களாக நேர்கதியில குரு வந்து டிராவல் பண்ணிட்டார். அதாவது உத்திரட நட்சத்திரத்துல என்ட்ராகி திருவோணம் அவற்றும் கிராஸ் ஆகி இப்ப கும்பராசிக்குள்ள என்ட்ராகிறார். கும்பராசியில 46 நாள் வந்து அவிட்ட நட்சத்திரத்துல, மறுபடியும் 30 நாள் வந்து சதய நட்சத்திரத்துல இப்படி போக போறாரு. இப்ப இதுல அவிட்ட 3ஆம் பாசத்துல 4ஆம் பாசத்துல 46 நாள் இருக்காரு. 6 ஏப்ரல் இருந்து 22 மே, டோட்டலா கடைசியா 14 செப்டம்பர் 2021 வரைக்கும் கும்பராசியில தான் குரு இருக்காரு. இந்த 161 நாள் மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? இப்ப ஜென்ரலா யோசிச்சு பாருங்க, 2ஆம் வீட்டுல குரு செவ்வாய் சாரம், மகர ராசிக்கு 6ஆம் வீட்டுல செவ்வாய், என்ன அர்த்தம்? கண்ணை மூடிட்டு சொல்லலாம், 6 ஏப்ரல் இருந்து உங்களுக்கு வந்து 22 மே வரைக்கும் பியூட்டிஃபுல்லா இருக்க போது வாழ்க்கை. நீங்க தொட்டதெல்லாம் துளங்கும். ஸ்டேட்டஸ், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, எதிரி அழியல், நோய் விலகுதல், துன்பம் விலகுதல், வேகமாக நகருதல், வெற்றி அடைதல், தொழில் லாபம், தொழில் விருத்தி, தொழில் முன்னேற்றம், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் ஒற்றுமை, அருமையான, அற்புதமான, தைரியமான, வெற்றிகரமான 46 நாள் நீங்க அவசியம் பயன்படுத்திக்கணும். அதன் பிறகு நண்பர்களே, 22 மே 2021 ஆரம்பிச்சு 20 ஜூன் 2021 வரைக்கும் அதே 2ஆம் வீட்டுல குரு நேர்கதியில சதய நட்சத்திரம் 1ஆம் பாசாரத்துல ராகுனுடைய சாரத்துல, உங்க ராசிக்கு 5ஆம் வீட்டுல ராகு வந்து நேசம், சுக்கரன் சாரம், சுக்கரனுடைய வீடு, சுக்கரன் நல்லா இருக்காரு. கேது 5ஆம் வீட்டில் லாபஸ்தான உச்சம் அடைஞ்சு ராகுவை பார்க்கறாரு. நீங்க குருவுக்கு கேந்திரத்துல ராகு இருக்கார். என்ன அர்த்தம்னா, இந்த செவ்வாய் சாரத்து ராகு நம்ம 46 நாள் ஜெயிச்சாண்டிக்கு அர்ப்பணம் சொன்னீங்க இல்லைங்களா, அதோட 50% நல்லா இருக்கும். புதிதாக வர்றவங்க நம்பாதீங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க, அலைச்சல் அதிகமாகும், கொஞ்சம் வருத்தம் வரலாம், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படலாம், உடம்புக்கு சரியில்லாமல் போகலாம், குழந்தைகளோட வாக்குவாதம் வரலாம். அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த 30 நாட்கள் லேசாக வாழ்க்கையை எடுத்துகிட்டு போயிருங்க. அதான் 22 மே 2021 ஆரம்பிச்சு 20 ஜூன் 2021 வரைக்குமான அந்த சதய நட்சத்திரத்து குரு ரிலாக்ஸாக டைம் பாஸ் பண்ணிக்கோங்க. ஆர்குமெண்ட்ஸ் வேண்டாம், குழந்தைகளோட கேஷ்ஃபுல்லாக இருங்க, வேலையை பாருங்கள், நிறைய பணம் சம்பாதிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. புதுசாக வர்றவங்க நம்பாதீங்க, எந்த ரிஸ்க்குமே எடுக்காதீங்க, பெயர் புகழ் மரியாதை கெடுக்கிறதுக்கான காரியங்கள் ஏதாச்சும் நடக்கலாம். ஆகவே எந்த ரிஸ்க்குமே சட்டத்துக்கு புறமாக எதையும் செய்யாதீங்க. இந்த 30 நாள் கழிச்சு 26/2021 பிறகு குரு வக்கரம் அடைஞ்சார். 85 நாள் வக்கரமாக இருக்க போகிறாரு கும்பராசியில். அதில் முதல் 30 நாள், 29 நாள் உங்களுக்கு வந்து சதய நட்சத்திரம் 1ஆம் பாசத்தில் ராகு சாரத்தில். அப்போ 2ஆம் வீட்டில் குரு வக்கரங்கிறது கொஞ்சம் ஸ்லோ தான், அதில் ராகு சாரங்கிற போது இன்னும் ஸ்லோ தான். அப்போ என்ன அர்த்தம்னா, போன 30 நாளைக்கு என்ன சொன்னேன், ரிஸ்க் எடுக்காதீங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க, கேஷ்லாக போங்க, குழந்தையில ஃப்ரீயாக விட்டுருங்க, ஓவர் கான்சன்ட்ரேட் வேண்டாம், நீங்கள் செய்கிற வேலையை தொடர்ந்து செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க, பணம் வருது, லாபம் வருது, செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து முன்னேறுது, ஆனால் ரிஸ்க் எடுத்தால் தோக்கிறோம். அதே பலன் அப்படியே இந்த 30 நாள் 20 ஜூன் வந்து 20 ஜூலை வரைக்கும் நடக்க போகுது. அப்போ ரிலாக்ஸாக போயிருங்க, எந்த ரிஸ்க்குமே இல்லாமல் கேஷுவலாக கண்டினியூ ஆகுது. இப்போ இது நடந்து முடிஞ்சிச்சா, இப்போ என்ன ஆகுது, 20 ஜூலை 2021 14 செப்டம்பர் 2021 வரைக்குமான ஒரு 56 நாட்களுக்கான பலன். இந்த 56 நாளில் செவ்வாய் வந்து 8ஆம் வீட்லேயும் 9ஆம் வீட்லேயும் இருப்பார். நீங்கள் நினைப்பீங்க, அஷ்டமத்தில் செவ்வாய் குரு 2ஆம் வீட்டில், குரு சாரம் தவறாக இருக்குன்னு, இல்லவே இல்லை. குரு செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு 8ஆம் வீட்டிலேருந்து லாபஸ்தானத்தை பார்ப்பார். விபரீத ராஜயோக செவ்வாய், அந்த செவ்வாயின் சாரத்தில் குரு, குருவும் செவ்வாயும் ஒன்றுக்கொன்று பார்த்துக்கிறான் குரு மங்கள யோகம். அதன் பிறகு கன்னிராசியில் செவ்வாய் 9ஆம் வீட்டில் 8ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, சந்தோஷம் அப்படி. அப்போ என்ன அர்த்தம், இந்த 56 நாட்களும் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுங்கள், நீங்கள் நிர்வாகம் பாருங்கள், நீங்கள் உழையுங்க, நீங்கள் சிரமப்படுங்க, நீங்கள் நிறைய மீட்டிங் வச்சுக்கோங்க, போட்டி போடுங்க, அத்தனையிலையும் ஜெயிக்கலாம். இது உழைத்து வெற்றியடையக்கூடிய அருமையான 56 நாட்கள். அப்போது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எதை வேணாலும் அடையலாம். ட்ரை பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்கள் லைஃப் மீடியமாக போகும். இதில் தோல்வி இல்லை, இதில் ரொம்ப துன்பம் இல்லை.
அதே டைம்ல இது பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அற்புதமான 56 நாள். இதுல செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, தைரியம், சுபசலம். அதன் பிறகு கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், எதிரி சந்திக்கலாம், வெற்றி அடையலாம். அதன் பிறகு கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவுக்கு நல்லா எடுத்துட்டு போகும். தொழில வேணுங்கிற வேலையில செஞ்சுக்கலாம். ஆனா இதுல புதுசா யாராச்சும் வந்தாங்கனாலோ, தேவையில்லா ரிஸ்க் எடுத்தாலோ, அளவுக்கு அதிகமான கோபத்தை காட்டினாலோ அங்க சிக்கல் வரும். ஆக பொறுமையாக திட்டம் போட்டு அடிச்சா இது அற்புதமான காலம். அப்ப எனக்கு என்ன மனசுல தோணுதுன்னா, ஒருவேளை நீங்க குரு திசையில் இருந்து அல்லது வேற ஏதாச்சும் திசையில குருபுத்தியில் இருந்து, இப்ப சுக்கர திசை குருபுத்தி, ராகு திசை குருபுத்தி, புதன் திசை குருபுத்தி, அந்த மாதிரி குருபுத்தி இருந்து அல்லது ஏதாச்சும் ஒரு தசாபுத்தியில குரு அந்த இடத்துல இருந்து உங்க ஜாதகத்துல குரு நன்றாக இருந்துட்டாருன்னா, டெஃபினட்டா இந்த 161 நாள்ல நீங்க 200% நல்லா இருக்கலாம். இந்த கொரோனாலாம் வந்து டிஸ்டர்ப்ல நம்ம படாத பாடு விட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இந்த 5 மாதம் 11 நாள் உங்களுக்கு மிகவும் பயன்படும் மகாராஜ நண்பர்களே. நீங்களாம் இதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கணும் பட்சத்தில் இதை உங்களை அப்கிரேடு பண்ணுது. காரணம், இந்த 161 நாளில் முதல் 46 நாளே நீங்கள் பிரேக் பண்ணிடுறீங்க. அதன் பிறகு மறுபடியும் அந்த அடுத்த 30 நாள் அதை அப்படியே தொடர்ந்துக்கிட்டே போகுது. அதன் பிறகு வக்கரமான பிறகு நீங்கள் டிஃபென்ஸில் ஜெயிச்சுக்கலாம்னு வருது. அப்படியே லைட்டா ஸ்லோவா இருக்கீங்க, லைட்டா வருத்தப்படுறீங்க, ஆனா ஜெயிக்கிறீங்க. அப்போ 161 நாள்ல நீங்க வந்து முதல் 76 நாள்ல ஒரு எளிதான வாழ்க்கை பியூட்டிஃபுல்லா முன்னேறீங்க. 2வது 85 நாள்ல மீடியம் பெஸ்டா போறீங்க. நல்லபடியா பயன்படுத்திக்கங்க மகராசி நண்பர்களே. இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் கும்பராசிக்கு நான் வரேன். நண்பர்களே, நாம் இப்போ வந்து கும்பராசிக்கான இந்த அதிசார குரு பெயர்ச்சி பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம். நீங்க ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் 161 நாட்களுக்கு கும்பராசியில குரு இருக்கார். அதாவது உங்க ராசியிலேயே குரு இருக்கார். பொதுவாக ஜென்ம குரு ஆகாதுபாங்க. இது அதிசாரத்தில் ஒரு குரு பெயர்ச்சி. அதாவது கிட்டத்தட்ட 137 நாளில் உங்களுக்கு விரைய குரு முடிஞ்சிருச்சு. ஜென்ரலாக விரைய குருங்கிறது கெடுதல். லக்கிலி இந்த ட்ரிப் விரைய குரு வந்து என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு விரைய சனியோட சேர்ந்து வந்துருச்சு. விரயத்தில் சனிங்கிறது விபரீ ராஜோகம் தான். அதனால இந்த விரைய குருன்னு இது வரைக்கும் பெருசா பேசியிருக்காது உங்களுக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ஜென்ம குரு என்ன பண்ண போறாங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏன் இந்த அளவுக்கு நம்ம பீடிக்கை போட்டு சொல்றோம்னா, ஜென்மத்தில் குரு வந்து செவ்வாய் சாரத்தில் அவிட்டு நட்சத்திரம் 3-4 சாரத்தில் வந்துடுறார். 46 நாட்களுக்கு 6 ஏப்ரல் ஆரம்பிச்சு 22 மே வரைக்கும் 46 நாட்களுக்கு உங்களுக்கு வந்து குரு வந்து செவ்வாய் சாரத்தில். செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் குரு பார்வை, குருமகள யோகம், கண்டிப்பா நீங்க யூ ஆர் சக்சஸ்ஃபுல். அது வந்து 5ஆம் வீட்டு செவ்வாய்ங்கிறது புத்திர தோஷம், தப்பு, மரியாதைக்கு தவறு. ஆனால் குரு பார்த்தால் மரியாதைக்கு வெற்றி. அப்ப பெயர் பகல் மரியாதை நல்லா இருக்குது. நீங்க ஜெயிக்கிறீங்க, நீங்க டென்ஷனா இருக்கிறீங்க, நீங்க எமோஷனா இருக்கிறீங்க, ஆனா ஜெயிக்கிறீங்க. அப்ப வந்து உங்களுடைய கணவனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குது. அப்பாவுடைய ஆதியில் நல்லது நடக்குது. புத்திசாலித்தனமாக யோசிக்கிறீங்க. புது நண்பர்கள் வர்றாங்க, புது தொழில் வருது, வாழ்க்கை விருத்தி நல்லா இருக்குது. நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது ஜெயிக்கிறீங்க. அப்போ இந்த 46 நாட்கள் உங்களுக்கு பயன்பட போது அந்த நீங்கள் பயன்படுத்திக்கணும். இப்போ சாப்பிட்டு போட்டு தூங்குறது நல்ல நேரம் தான். சாப்பிட்டு போட்டு உழைக்கிறது நல்ல நேரம் தான். தூங்குறவன் வீணாக போக போகிறான், உழைக்கிறவன் வாழ போகிறான். அதனால நீங்கள் சாப்பிட்டு போட்டு உழைக்கிற வழியை பாருங்க. இந்த 46 நாட்கள் நீங்கள் நல்லா நன்றாக முன்னேறலாம். இப்போ அடுத்ததுக்கு போவோம். இப்போ 22 மே 2021ல் சதய நட்சத்திரத்துக்குள்ளார நம்மளுக்கு குரு போயிடறாரு. அடுத்த 30 நாளைக்கு இருக்க போறாரு. குரு வந்து 20 ஜூன் 2021ல் வக்கரம் அடைஞ்சிருவார். அதாவது 30 நாள் சதய நட்சத்திரத்தில் இருந்துட்டு குரு வந்து வக்கரம் அடைகிறார். அதாவது நேர்கதியில் 76 நாளும் வக்கரகதியில் 85 நாளும் இருக்கார். அப்போ நேர்கதியில் முதல் 46 நாள் அருமின்னு சொல்லிட்டோம். அடுத்த 30 நாள் என்ன பண்ண போறாருன்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் வீட்டில் ராகு நீசம். அந்த நீச ராகனுடைய சாரத்தில் ஜென்மத்தில் குரு. அப்போ உடம்புக்கு நல்லதில்லை, மனசுக்கு நல்லதில்லை, புதியவர்கள் நல்லதில்லை, பழக்க வழக்கங்களுக்கு நல்லதில்லை, புது ஜனங்களோட பேசாதீங்க, தேவையில்லாமல் சவகாசம் வச்சுக்காதீங்க, நல்லவங்களாக பாருங்க, புது முயற்சிகள் வேண்டாம், ரிஸ்க் எடுக்காதீங்க, உடம்பு பத்திரமா வச்சுக்கோங்க. ராகுனா வயிற்று பகுதி, குருனா நெஞ்சு பகுதி. அப்போ இந்த வயிற்று பகுதியும் நெஞ்சு பகுதிக்கும் சங்கடம் வர்ற மாதிரி ஏதாச்சும் பழக்க வழக்கங்களை தான் நிறுத்துங்க. உதாரணத்துக்கு ஸ்மோக் பண்ணாதீங்க, உதாரணத்துக்கு கண்டபடி சாப்பிடாதீங்க. ஸோ நீங்கள் டயட்லேயும் உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ்லையும் பர்ஃபெக்டாக இருந்துக்குங்க. நண்பர்களோட கரெக்டாக இருங்க, பழக்க வழக்கத்தில் கரெக்டாக இருங்க. மனைவியோ கணவரையோ இரிட்டேட் பண்ணாதீங்க. காரணம், 4ஆம் வீட்டில் ராகு நீசம் அடைஞ்சு அவன் சாரத்தில் குரு ஜென்மத்தில் இருந்தான்னா கணவன் மனைவி வாழ்க்கையில் சிக்கல் வரும்.
ஆகவே பொறுமையா இருங்க, லேசா இருங்க, ஈஸியா இருங்க. இந்த 30 நாளே அழகாக கடந்து போக. இதுல ஒரு காரிய விசேஷம் இருக்கு. 30 நாளைக்கு பிறகு அதாவது 20 ஜூன் 2021 குரு வக்கரமான உடனே அதுலேருந்து 20 ஜூலை 2021 அந்த 29 நாள் 30 நாள் இருக்கே, ராகு சாரத்தில் குரு வக்கரங்கிறது விபரீத ராஜ்யம். அதாவது ஜென்மத்தில் குரு இருந்து வக்கரமாயிட்டார்னா நல்லது. அதுவும் ராகு சாரத்தில் வக்கரமானா நல்லது. நாலாம் வீட்டு கதையை நாலாம் வீட்டில் ராகு சாரம் வாங்கி. அப்போ என்ன ஆயிருதுன்னா, இந்த 30 நாள் நீங்கள் முயற்சித்தால் முன்னேறலாம். நீங்கள் டிராவல் பண்ணலாம், நீங்கள் மீட் பண்ணலாம், நீங்கள் பிஸியாக இருக்கலாம், டயர்டாக வரைக்கும் உழைக்கலாம், லைஃப் அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகலாம், வேலைக்கு ட்ரை பண்ணலாம். அதாவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான அருமையான 30 நாளாக இதை நம்ம எடுத்துக்கலாம். ஆக இந்த 30 நாட்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய 30 நாட்கள் நண்பர்களை பயன்படுத்திக்கோங்க. இது வந்து பர்சனல் லைஃபுக்கு உகந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது கடன் மனைவி வாழ்க்கை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இது வந்து திறமை அறிவு புத்திசாலித்தனம் வெற்றின்னு எடுத்துகிட்டு போகும். ஸோ நீங்கள் திறமை அறிவு புத்திசாலித்தனத்தோடு வாழப்படாதுங்க. அடுத்தது நண்பர்களே, உங்களுக்கு வக்கரத்திலேயே செவ்வாய் சாரத்துக்கு நீங்கள் வந்து அந்த சதய நட்சத்திரத்தினுடைய அந்த 30 நாள் கழித்து 20 ஜூலை 2021 14 செப்டம்பர் வரைக்கும் ஒரு 56 நாள் செவ்வாய் சாரத்தில் குரு, ஆனால் செவ்வாய் 7ஆம் வீட்லேயும் 8ஆம் வீட்லேயும். இந்த 56 நாட்கள் நல்லதில்லை, ஆனால் குருமங்கள யோகத்தில் போகுது. ஏன்னா குருவும் செவ்வாயும் ஒன்றுக்கொன்று பார்த்துக்கிறான். 8ஆம் வீட்டில் செவ்வாய் கடைசி 10 நாள் வர்றா, செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி பிறகு. அதையும் சேர்த்தியே நான் சொல்கிறேன். அதாவது பர்ஃபெக்டாக இருந்து முயற்சி செஞ்சீங்கனால் வானமே இல்லை. ஏன் முயற்சி செய்தீர்கள் என்றால் அப்படின்னா அந்த குருமங்கள யோகம் பேசுதுன்னு அர்த்தம். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு இலக்கை அடையலாம், நீங்கள் முயற்சித்தால் வெற்றி அடையலாம். கணவன் வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கலாம். புது கூட்டாளி கிடைக்கலாம், ப்ராஃபிட் கிடைக்கலாம், தொழில் கிடைக்கலாம், தைரியம் கிடைக்கலாம், வெற்றி கிடைக்கலாம், வாழ்க்கையில் அழகாக முன்னேறலாம். இது அந்த 7ஆம் வீட்டில் இருக்கிற குரு, நீங்கள் 7ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் குருவை பார்க்கறதுனால உருவாகிற குருமங்கள யோகம். உங்களுக்கு ப்ராஃபிட் பெனிஃபிட் சக்ஸஸ் கூட அதிகமாகும். அப்போ முயற்சித்தால் வெற்றி அடையக்கூடிய அருமையான 56 நாள். ஆனால் நீங்கள் முயற்சிக்கல, நீங்கள் கோபப்படுறீங்க. செவ்வாய்க்கு 2 முகம் இருக்குது. பாசிட்டிவாக இருந்து அடிச்சா ஜெயிக்கிறது செவ்வாய், கோபமாக இருந்து தவறாக நினச்சி தோல்வி அடைகிறது செவ்வாய். அதாவது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் பாரு, ஆத்திரப்படுறவன் தோற்று போயிடுவான், அவசரப்படுறவன் தோற்று போயிடுவான். நிதானமாக பர்ஃபெக்டாக அடிக்கிறவன் ஜெயிப்பான். அப்போ கும்பராசியில் கோபப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, நிதானமாக இருங்க, ட்ரை பண்ணுங்கள். இந்த 56 நாளில் உங்களுக்கு லாபம் இருக்குது, வெற்றி இருக்குது, வெகுமதி இருக்குது, குடும்பம் இருக்குது, செல்வம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, அந்தஸ்து இருக்குது, குழந்தை நல்லா வராங்க, ஜெயிக்கிறீங்க, லவ்லியான 56 நாள். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த ஜென்ம குரு அப்படிங்கிறது அப்படின்னு மேஜராக கும்பராசிக்கு ஒன்றும் பண்ணிடாது. நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்து நீங்கள் லேசாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எளிதாக இந்த 161 நாளும் நல்ல திசையை நோக்கி பயணம் செய்யப்பட்டு நீங்கள் அந்த இடத்துல நல்ல ஸ்டேட்டஸில் போய் சேரலாம். இதெல்லாம் ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கான காலம். நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர்னு வச்சுக்கோங்க, நான் நல்ல நெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், இப்போ கிரவுண்டில் போய் சாத்துறதுக்கான காலம் இந்த 161 நாள். நான் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கான காலம் இல்லை, இதை ஜெயிக்கிறதுக்கான காலம். நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் நல்ல குருதிசை நடந்தாலும், அல்லது உங்கள் ஜாதகத்தில் ஏதாச்சும் ஒரு தசாபத்தில் நல்ல குருபத்தி நடந்தாலும், ஏதாச்சும் திசையில் அல்லது ஏதோ ஒரு தசாபத்தில் அருமையான அந்தரம் நடந்தாலும், குரு அந்தரம், டெஃபினட்டாக இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் ஜாதகத்திலையும் குரு நல்லா இருந்துட்டாருன்னா அழகான ரீச் அடையலாம் நண்பர்களே. இது மிகவும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காலம். ஆக நண்பர்களே, கும்பராசி பயன்படுத்தினால் வெற்றி, பயன்படுத்தினால் போர் அடிக்கும், அல்லது உங்களுக்கு வருத்தங்கள் வரலாம். பர்டிகுலராக 4ஆம் வீட்டு ராகுசாரம் குரு வாங்கறனாலையும் ஜென்மத்தில் குரு இருக்கிறனாலையும் உடம்பு சரியில்லாமல் போகலாம், மனது சரியில்லாமல் போகலாம். ஆகவே உடம்பை மனசு நல்லா வச்சுக்கோங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, நல்லா தியானம் பண்ணுங்கள், நல்லா சாமி கும்பிடுங்க, ஈவினிங் ஹவர்ஸ் வாக்கிங் போங்க, ஈவினிங் ஹவர்ஸ் தியானம் பண்ணுங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருங்க, என்ஜாய்வாக இருங்க, நம்ம ஜெயிச்சுக்கலாம். இதுதான் கும்பராசிக்கான பலன்கள். அடுத்து நம்ம எல்லாம் இன்னொரு விஷயம், மீனராசிக்கு நம்ம போக போகிறோம், பலனை சொல்ல போகிறேன். அதற்கு முன்னால் நான் உங்கள்கிட்ட ஒரு எளிதான அன்பான கருத்தை பங்கு போட்டுக்க விரும்புகிறோம். என்ன காரணம்னா, நான் நாத்திகத்திலேருந்து ஆத்திகத்துக்கு வந்துடுறேன், கடவுள் மறுப்பு இடத்துலேருந்து கடவுள் இருக்கிறாருங்கிற இடத்துக்குள்ள வந்துட்டேன். இந்த கடவுள் இருக்கிறாருங்கிறது கூட நாங்களாம் எந்த அளவுக்கு நம்புகிறோம்னா, கடவுள் நம்பிக்கை மேலே நம்பிக்கை இருக்குது. இப்போ ஒரு ஏழை விவசாயி இருக்காரு, அல்லது ஏழை விவசாய கூலி இருக்காரு,
அல்லது ஏழை நெசவாளி இருக்கார் அல்லது ஏழை குயவர் இருக்கார். இவங்க வந்து கருப்பராயன் காப்பாத்துவான், அண்ணமார் காப்பாத்துவாரு, பழனி முருகன் காப்பாத்துவான்னு வாழ்ந்துட்டு இருக்கிறான். அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, பழனி முருகன் என்னை காப்பாத்திருவான்னு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அவனை ஜெயிக்க வச்சிருது. அதாவது பழனி முருகன் அவனை காப்பாத்துவாங்கிற கான்பிடன்ட் இருக்கு, அந்த கான்பிடண்டே அவன் ஜெயிக்கிறான். அப்போ நாம அவகிட்ட போய் பழனி முருகன் இல்லைன்னு சொல்றதுனால என்ன பிரயோஜனம், நீ வந்து உண்மை நம்பு, நீ கடவுள் நம்பாதுன்னெல்லாம் சொல்லக்கூடாது. தொடர்ந்து மூணு தடவை நாலு தடவை நம்ம தோத்துட்டோம்னா நம்மளுக்கு நம்ம மேல நம்பிக்கை போயிடும். அதை எத்தனை ட்ரிப் தோத்தோம்னாலும் கோயில போய் சாமிக்கு முன்னால போய் நின்னோம்னா அந்த தன்னம்பிக்கை ரைஸ் ஆயிடும். அதனால எங்களுடைய சித்தாந்தம் எல்லாம் ஜெயிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், வெற்றி அடையணும். இல்லாத கடவுள் நீங்க நினைச்சீங்கனாலும் கூட எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அந்த இல்லாத கடவுளை நம்பி நாங்கள் ஜெயிக்கிறோம், எங்களுக்கு அதுதான் தேவை. அதை தவிர மகா சிவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி இதற்கெல்லாம் விளக்கம் சொல்லி அவர் வந்து பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் சண்டை நடந்துச்சு அல்லது ஒற்றுமையாக இருந்தாங்க, இவங்க தனியாக பிரிஞ்சு போனாங்க, அவங்க தனியாக பிரிஞ்சு போனாங்க, அந்த பழைய கதைகள், அனுமருடைய கதைகள், அனுமர் வந்து சஞ்சீவமலை கூட்டி தூக்கிட்டு வந்தாரு, இதற்கான ஸ்தலம் எங்களுக்கு அல்ல. எங்களுடைய களம் நல்ல ஒரு எளிதான பகுத்தறிவுள்ள தெய்வீகம். இப்ப பிள்ளையார் கும்பிட்டால் வாழ்க்கை எளிதாக எடுத்துட்டு போகலாம், பெருமாளை கும்பிட்டால் அறிவு மனசும் திறமையும் வளரும், சிவனை கும்பிட்டால் ஆயுள் கட்டி, லட்சுமி கும்பிட்டால் பணம் கிடைக்கும், சரஸ்வதி கும்பிட்டால் அறிவு விருத்தி அடையும், பார்வதி கும்பிட்டால் தைரியம் கிடைக்கும், வெற்றியை கும்பிட்டால் அதாவது முருகனை கும்பிட்டால் வெற்றி கிடைக்கும். அப்ப ஒரு ஒரு சித்தாந்தத்துடைய ஆழத்துக்குள்ள போகாம சித்தாந்தத்துக்கு மேல நின்று அதை பயன்படுத்தி நாம் ஜெயிக்கணும். இங்க இலக்களை நம்ம அடையணும், வேகமாக வெற்றி அடைய வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம். இது வந்து ஒரு ஏழை நாடு, இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப கம்மி. இங்க ஏழையை ஒருத்தன் உதச்சான்னா அந்த ஏழைனால திருப்பி கேட்க முடியாது. இங்க ஏழை ஒன்று அடிமை ஆயிரா அல்லது குலகாரனா மாறான், ப்ரொஃபஷனல் கில்லரா. இங்க ஏழை என்பவன் ஏழ்மைக்காகவே பிறந்தவன் அப்படின்னு ஆகுது. சினிமா பாடல்கள் கூட பாருங்க, நீங்க வந்து புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் இதற்காக, தோழா ஏழை நமக்காகங்கிறான். ஒரு ஏழையை வந்து பிராண்ட் பண்றாங்க, ஏழையா இருக்கிறதே நல்லது, பணம் வந்துச்சுன்னா உனக்கு பிரச்சனை வந்துடும். இந்த பணம் மந்திரிகளா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் அம்பானி ஏத்துக்க மாட்டேங்கிறாரு, ஏன் வந்து அட்டானி ஏத்துக்க மாட்டேங்கிறாரு, ஏன் மத்த பணக்காரங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, பணம் வந்து பிரச்சனை வந்துடும். இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில் ஒரு 200 பணக்காரர்கிட்ட ஒரு 90% பணம் இருக்கு, அவங்களாம் பிரிச்சு கொடுத்தலாமல ஏழைகளுக்கு, பணம் பிரச்சனை தானே. அதனால இங்க வாழ்க்கையில நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா முன்னேற்றத்தை தர்றோம், தைரியத்தை கொடுக்கறோம், மன தெளிவி தரும். எங்க யூடியூப் சேனல் இதற்கான சேனல் தான். நாங்கள் இதில் ஃபிலிம்ஸ் பற்றி போடுறதில்லை, இந்த ஃபிலிம்ஸ் பற்றின விஷயங்களுக்கு போறதில்லை, நவநாகரிகமான விஷயங்கள் பேரில் கலாச்சாரத்தை பற்றி தவறாகவோ ரைட்டாகவோ எழுதுறதில்லை. நாங்கள் சொல்றதெல்லாம் இது ஒரு தைரிய வியாபாரம், இது ஒரு வெற்றி வியாபாரம், இது ஒரு தன்னம்பிக்கை வியாபாரம், இது ஒரு மன தெளிவு வியாபாரம், இது ஒரு மன நிம்மதி வியாபாரம், இது ஜோதிட வியாபாரம். ஸோ பியூட்டிஃபுல்லாக நாங்கள் போயிட்டு இருக்கோம். எங்ககிட்ட உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா நீங்கள் எங்ககிட்ட இருந்து விலகி போயிருக்கீங்க, எங்கிட்ட வந்து அந்த கருத்து மோதலுக்கு எங்ககிட்ட வராதிங்க. உங்களுடைய சித்தாந்தத்துக்கும் எங்களுடைய சித்தாந்தத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்தால் நீங்க உங்க சித்தாந்தத்தை பார்த்துட்டு போங்க. நாங்கள் எங்களுக்கு சார்ந்த ஒரு 10,000 பேர்த்தோட சேர்ந்து வாழ்றோம், அந்த 10,000 பேர்த்தோட சேர்ந்து நாங்கள் வெற்றி அடைகிறோம். நாங்கள் 10,000 பேர் சம்பாதிச்சு 10 கோடி பேர்த்த காப்பாற்ற முயற்சி பண்றோம். ஒரு யூடியூப் சேனல் இப்போ நம்ம கிரியேட் பண்றோம், அந்த யூடியூப் சேனல்ல நாங்கள் சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு போய் இல்லாதவங்களுக்கு கொடுக்க போறோம், அதை வீடியோவோ ஒவ்வொருத்தருக்கும் போய் ஏற்ற போறோம், நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஒரு பகுத்தறிவோட அற்புதமாக இந்த ஜோதிடத்தை அணுகிறோம். அதனால் மற்ற ஜோதிடர்களுக்கும் எனக்கு வித்தியாசம் வந்துச்சுன்னா மன்னிச்சுங்க, இது என்னுடைய ட்ரெண்ட். நீங்கள் பாருங்க, என் நெத்தியில் குங்குமம் தின்னரும் இல்லை, 170 வீடியோக்கு மேலே நான் போட்டிருக்கேன், ஏதாச்சும் ஒரு வீடியோ இருக்கான்னு பார். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் ஸ்டைலுங்கிறது கடவுளுங்கிறது நம்ம மனதில் இருக்கார், நம்முடைய ஆள் மனதில் இருக்கிறார். ஆள் மனதுங்கிறது நம்முடைய பெருமுளை. நாம் வந்து தீர்க்கமாக சிந்திச்சோம்னா உன்னை நம்பினால் அந்த நம்பிக்கை பெருமுளைக்கு போயிடும், பெருமூல இருக்கிற கடவுள் அதை நடத்தி கொடுத்துருவார். இவ்வளவுதான், அந்த கடவுள் பேர் இயேசுவா அல்லது நபிகள் நாயகமா அல்லது சிவபெருமானா விஷ்ணுவா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் ஆள் மனதில் இருக்கும் தெய்வம் என்னை வழிகாட்டுது. ஸோ இது எல்லாத்துக்கும் நான் இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதனால நம்மளால ஒரு கருத்து ஒற்றுமையோட அழகா டிராவல் பண்ணலாம் நண்பர்களே. நன்றி நண்பர்களே, அதிக நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம மீனராசியுடைய ப்ரெடிக்ஷன் போயிடலாம். நண்பர்களே, இந்த மீனராசியை பற்றி பேசுற பொழுதெல்லாம் ஒரு உற்சாகம். என்ன காரணம்னா, கோச்சாரத்தில் சனி ராயல், கேது ராயல், ராகு ராயல், குரு ராயல். இப்போ குரு வந்து விரயத்துக்கு வர்றாரு மீனராசிக்கு, 161 நாட்கள்.
ஆறு ஏப்ரல் ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து 14 செப்டம்பர் வரைக்கும் 161 நாளும் விரயத்தில் குரு மறைகிறார். ராசியாதிபதி தவறா இல்லவே இல்லை எப்படின்னு நான் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா கருத்தாக்கத்தோட சொல்றேன். உதாரணத்துக்கு 6 ஏப்ரல் இருந்து 20 ஜூன் வரைக்கும் 46 நாளைக்கு உங்களுக்கு வந்து குரு வந்து செவ்வாய் சாரம். இந்த 46 நாளும் குரு செவ்வாய் வந்து 4ஆம் வீட்டுல மிதுன ராசியில ராசிக்கு 4ஆம் வீட்டுல உங்களுக்கு மீன ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் 4ஆம் வீட்டுல அவரே ராசியாதி குருவே பாக்குறாரு. அப்ப இது குருமக்கள யோகம், சக்சஸ்ஃபுல் லைஃப். அதுல சந்தோஷம் அதிகமாகுது, வெற்றி அதிகமாகுது, சுகம் அதிகமாகுது, நிம்மதி அதிகமாகுது, இலக்கை நோக்கி பயணம் நன்றாக இருக்குது, சுப செலவுகள், சுப விருத்தி, சுப அடைச்சல், ஃபாரின் ட்ரிப்பு, ஒரு ஒரு எலிகண்டான வாழ்க்கை, குழந்தைகளுக்கு நல்லது, மனைவிக்கு நல்லது, எதிரிகளை அழிக்கலாம், கடன் அழிக்கலாம். அப்போ ஒரு அற்புதமான 46 நாட்களாக இது போகுது. அந்த 46 நாள் 22 மேல முடியுதுன்னா 22 மேல இருந்து 20 ஜூன் வரைக்கும் 30 நாள் ராகுனுடைய சாரத்துல உங்களுக்கு வந்து குரு இருக்காரு. சத்ய நட்சத்திரத்துல ராகு மீன ராசிக்கு 3ஆம் வீட்டுல சந்திரன் சாரத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட் 30 டேஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்க ஜாதகத்தில் குருவும் ராகுவும் நன்றாக இருந்துட்டார், உங்களுக்கு நடக்கிற தசாபத்தில் குருவும் ராகுவும் நன்றாக இருந்துட்டார் அப்படின்னா இந்த 30 நாள்ல நீங்க மிகப்பெரிய ஏதாவது சாதனை அடையலாம், புது நண்பர்களை அடையலாம், புது பார்ட்னர்ஸ் அடையலாம், ட்ரேடிங் கிடைக்கலாம், மார்க்கெட்டிங் கிடைக்கலாம், த்ரூ த வேர்ல்டு டிராவல் பண்ணலாம், ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளோ உங்களுக்கு கிடைக்க போகுது. எக்ஸலண்டான 30 நாள், அது தொழில் லாபம், தொழில் வெற்றி, புது நண்பர்கள், புது மனிதர்கள், திருமணம், குழந்தைகளுக்கு திருமணம், மனைவி, வாழ்க்கை, லவ்லி, பர்சனல், ப்ரொஃபஷனல், பிசினஸ், எல்லாத்திலையுமே இந்த 30 நாள். சரி, இந்த 30 நாள் கழிச்சு வக்கரம் ஆயிட்டார். இப்ப 75 நாள் தாண்டியாச்சு, குரு வக்கரம் அடைச்சார் கும்பராசியில. எத்தனாம் தேதி? 20 ஜூன் 2021. 20 ஜூலை 2021 வரைக்கும் அடுத்த 29 நாள் 30 நாளைக்கு குரு வந்து சதய நட்சத்திரம் 1ஆம் பாசாரத்துல ஸ்டில் வக்கரமா தொடர்ந்து வர்றாரு, ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்காரு. நீங்க ராகுசாரத்துல 12ஆம் வீட்டுல குரு வக்கரம்னா இது மிகச்சிறந்த விபரீத ராஜயோகம். அப்ப போன 30 நாள் சொன்னது 2 பெருக்கிக்கங்க, இன்னும் அதிக வெற்றி, இன்னும் அதிக பயணம், இன்னும் அதிக இன்பம், இன்னும் அதிக பணம், இன்னும் புது நண்பர்கள், இன்னும் புது வாழ்க்கை, இன்னும் இடம் மாறுது, சூழ்நிலை மாறுது, தன்மை மாறுது, குணம் மாறுது, த்ரோ த வேர்ல்டு கம்யூனிகேஷன், கான்டெக்ட், வேலை கிடைக்கிறது, பசங்களுக்கு ஏதாச்சும் பெரிய ஃபியூச்சர் அமையாது. ஒரு பியூட்டிஃபுல்லான 30 நாளாக மறுபடியும் இது தொடருது. சரி, இந்த 30 நாள் முடிஞ்சிச்சு, தேதி வந்து இப்போ 20 ஜூலை 2021. அதுல இருந்து அடுத்த 56 நாள் 14 செப்டம்பர் 2021, அது செவ்வாய் சாரத்துல உங்களுக்கு மீன ராசிக்கு செவ்வாய் சிம்ம ராசியில் இருக்கான். எப்ப இருந்து உங்களுக்கு வந்து 20 ஜூலை 2021 இருந்து செப்டம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 45 நாள், 48 நாளைக்கு மேல. இந்த 48 நாளும் சிம்ம ராசியினுடைய சூரியன் செவ்வாய் இருக்காரு, 6ஆம் வீட்டுல செவ்வாய், செவ்வாயும் குரு ஒண்ணுக்கொண்ணு பாத்துக்கிறாங்க. குரு மங்கள யோகம் ரெண்டுக்கும் 9க்கும் அதிபதியும், ராசிக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. எக்ஸலண்டான 56 நாள். இதுல 7ஆம் வீட்டுக்கு செவ்வாய் மாறுவார், ஒன்னும் தவறு இல்லை. 2-9 அதிபதி 7ஆம் வீட்டுல இருக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த 56 நாட்கள்ல கடன் கிடைக்கலாம், கடன் அடையலாம், புது வெற்றி, புது வாழ்க்கை, புது இடம், மிகப்பெரிய ஒரு ரிலீஃப், புது தொழில், புது வசந்தம், ஒரு எக்ஸ்ட்ரீம் லவ்லி ராயல் சக்சஸ்ஃபுல் லைஃப், குழந்தைகளுக்கு கல்யாணம், அவங்களுக்கே கல்யாணம், சுகம், நிம்மதி, மனைவி, வாழ்க்கை, வசந்தம், நிம்மதி, ஒரு பியூட்டிஃபுல்லான 56 நாள். அப்ப ஆரம்பிச்சு பாருங்க, உங்களுக்கு ஏப்ரல் மாசம் 6ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்க பியூட்டிஃபுல்லா இருக்க போறீங்க, வெற்றி அடைய போறீங்க, ஜெயிக்க போறீங்க, புகழ் அடைய போறீங்க, பணம் கிடைக்க போகுது, தைரியம் கிடைக்க போகுது, புது மனிதர்கள் உங்களுக்கு அறிமுகமாக போறாங்க, இடம் மாற போறீங்க, ப்ரொமோட் ஆக போறீங்க, வேலை கிடைக்க போகுது, காலேஜில் அட்மிஷன் கிடைக்க போகுது, உடம்பு நல்லா இருக்குது, செஸ்ட் நல்லா இருக்குது. ஏன் செஸ்ட்டுங்கிற, குருல செஸ்ட்டு, சுக்கன்னா வயிறு. இந்த சுக்கனுக்கு ஏதாச்சும் ஆகாரத்தை போட்டுட்டே இருக்கணும், ஆயு ஆயின் அசுர குரு கேட்டுட்டே இருப்பார். மேலுக்கிறதுக்கு ஆகாரமே தேவையில்லை, தனவு துடிச்சிட்டே இருக்கும். அப்போ உடம்புக்கு மேல் பகுதி முழுதும் குரு. அப்ப நெஞ்சு நல்லா வேலை செய்யும், இருதயம் நல்லா வேலை செய்யும், லங்ஸ் நல்லா வேலை செய்யும், பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணும். அப்ப இந்த 161 நாட்கள் நான் மீனராசி நண்பர்களை கேட்டுக்கிறதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. உங்க ஜாதகத்தில் குரு நல்லா இருந்து ஒருவேளை குருபத்தை நடக்கலாம், குரு அந்தர் நடக்கலாம், குரு திசை நடத்தலாம், இது உங்களுடைய லைஃப் டைம் பீக்காக மாறலாம். உங்க ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. நல்ல அஸ்ட்ராலஜர் பக்கத்துலேயே எங்கேயாச்சும் கிடைக்கலாம், எல்லா ஊர்லேயும் நல்ல நல்ல அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க, தவறான அஸ்ட்ராலஜர்ஸ் இருப்பாங்க,
நீங்க ட்ரேஸ் பண்ணி நல்லா கிராஸ் செக் பண்ணி அவர் பேசுறது சரியா இருக்கான்னு பாருங்க. நான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாமான்னு கேளுங்க. இப்ப எங்கட ஜாதகம் பாக்குற எல்லாத்துக்கும் என்ன சொல்றேன்னா, வீடியோல ரெக்கார்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்றேன், ஸ்கைப்லயும் ஜூம்லயும். சந்தேகம் வந்து திரும்ப கூப்பிட்டு கேளுங்கன்னு சொல்றேன். அப்போ வந்து ஒரு பர்ஃபெக்டான அஸ்ட்ராலஜர் வந்து வீடியோ ரெக்கார்டிங் ஒத்துக்குவார். நான் வந்து ஒவ்வொரு கிளைண்டோடையும் வீடியோ ரெக்கார்டிங் தான் பண்றேன். அவங்க நான் சொல்றேன், பேசுறது பதிவு பண்ணிக்கங்கன்னு சொல்றேன். அப்ப அந்த மாதிரி நல்ல அஸ்ட்ராலஜர் பிடிங்க, கிடைக்கல என்னைக்கு அடைட் பண்ணுங்க, எனக்கு மெயில் பண்ணுங்க, நாம பேசுவோம். இந்த 161 நாளை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் எனக்கு தெரிஞ்சு 2-5 மடங்கு வளருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. இட் இஸ் அ டைம் டு யூட்டிலைஸ், யூஸ் பண்ணிருங்க, மிஸ் பண்ணாதே. ஒரு அருமையான காலம் இது, உங்களுக்கு லைஃப் வந்து நல்லா எடுத்துட்டு போயிடலாம். உதாரணத்துக்கு ஏப்ரல் 6 என்ன இடத்துல இருக்கிறீங்களோ அங்கிருந்து ஒரு 4 மடங்கு இன்னொரு இடத்துக்கு போற கூட வாய்ப்பு இருக்கு. நாம தான் முயற்சித்து பார்ப்போமே. நான் 4 மடங்குன்னு சொல்றேன், 2 மடங்கு கிடைச்சா கூட நல்லதானே, அதுதான் வெற்றிவேல், அதுதான் ராதன் பண்டிட். நான் வந்து ஒரு டானிக் மாதிரி உங்களுக்கு புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், முன்னேற்றிட்டே இருப்பேன். நீங்க நல்லா ஜெயிக்கலாம், முயற்சி பண்ணுங்க நண்பர்களே. நண்பர்களே, இப்ப நம்ம இன்னொரு வேலை செய்யறோம். ஒரு புது யூடியூப் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், அதனுடைய லிங்க் கீழே இருக்கு, போய் பாருங்க. நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, அதாவது ஏழை ஜனங்களுக்கு, தேவைப்படுற ஜனங்களுக்கு நாங்கள் பொருளாதார ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் எல்லா வகையிலும் நாங்கள் உதவி செய்ய போறோம். அதை வந்து உதவி செய்யறத நாங்கள் வீடியோவாக எடுத்து அந்த கண்டென்ட்ஸை அதில் அப்லோட் பண்ண போறோம், அப்டேட் பண்ண போறோம். எப்படின்னா, இதில் முதல் துவக்கத்தில் நானே செய்ய போறேன். காரணம், நான் ஆல்ரெடி நிறைய செஞ்சுட்டு இருக்கேன், என்னுடைய சுற்றத்தார்களுக்கும் நண்பர்களுக்கும் பண்ணிட்டு இருக்கேன். அது அவங்களாம் நல்லா இருக்காங்க, எனக்கு ஒரு நல்ல வாழ்த்து கிடைக்கிறதுனால நிறைய பேர் நீங்க நல்லா இருக்கணும் சாமிங்களாம், நீ நல்லா இருப்ப, நல்லா இருக்கணும் பண்ணியே, ஏன்னா நீ நல்லா இருந்தானா நான் நல்லா இருப்பேன். எனக்காக கடவுளை கும்பிட்றவங்க ஒரு 100 பேருக்கு மேலே இருக்காங்க. காரணம், அவங்க நேரடியாக பொருளாதார உதவியும் அறிவு சார்ந்த உதவியும் தைரியத்தையும் நான் வழங்கிட்டு இருக்கேன் இலவசமாக. இப்போ இதை நான் வந்து வெளியே எடுத்துட்டு போய் எனக்கு புகழ் பாடுறதை விட எனக்கு என்ன தோணுதுன்னா, நாங்கள் இனிமேல் யாரோ ஒரு சில நபர்களை ஊர் உலகத்தில் இருக்கவங்கள நாங்கள் போய் கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதை வீடியோவை அப்லோடு பண்ண போகிறோம். இதில் இன்னொன்று என்ன செய்ய போகிறோம்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறக்கு யாராச்சும் விரும்புனீங்கன்னா, த்ரூ அவுட் த வேர்ல்டு, எங்களுடைய ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொடுக்குற பணம், இப்போ வந்து சிங்கப்பூர்லேருந்து சந்திரா பணம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு $500 கொடுக்குறாரு, ஒரு $1000 கொடுக்குறாரு. அப்போ அந்த $500 அந்த $1000 அப்படியே ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போய் சேர்த்திடுறோம். அந்த பணம் யாருகிட்ட போய் சேர்ந்ததுங்கிறத அந்த அட்ரஸோட நாங்கள் வீடியோவாக எடுத்து நாங்கள் அப்லோடு பண்ணிடுறோம். நாங்கள் இந்த வேலையை செய்கிறதுக்காக ஒரு டீமை ஒர்க் பண்ண போகிறோம். நீங்கள் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நாமக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய தேவைப்படுற ஜனங்களுக்கு நாங்கள் பொருளாதார உதவி செய்கிறதா இருக்கோம். காரணம், உதவி செய்கிறது கடவுளுக்கு சமமானது, தர்மம் தலை காக்கும். ஆக்சுவலாக அன்பிலையும் உண்மையிலையும் உதவிலையும் நன்றியிருந்த கடவுள் இருக்கார். அதனால் இந்த உதவிகளை நாங்கள் ஆரம்பிக்கிறோம், அதை வந்து அப்படியே அப்லோட் பண்ணுறோம். ஒரே 1 பைசா அதுலேருந்து நாங்கள் பணத்தை தொடாமல், உதாரணத்துக்கு நாங்கள் நிறைய பேர் ஒர்க் பண்ண போகிறோம், எங்களுக்கு டைம் வேஸ்டாக போகுது, நாங்கள் அலைய போகிறோம், அதுக்காக நாங்கள் சேலரி எடுக்க போகிறதில்ல. நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி வெளிநாட்டு பணத்தை கொண்டுட்டு வந்து இங்கே இருக்கிற குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காக, தேவைப்பட்ட பொருளை வாங்கி தருவதற்காக, மருந்து மாத்திரை வாங்கி தருவதற்காக, உடல்நலத்தை கொடுப்பதற்காக, உள்ளநலத்தை கொடுப்பதற்காக. ஒரு 60 வயது கடந்த ஒரு ஆள் தோல்வியை ஒத்துக்கொண்டு இனிமேல் நான் வாழவே மாட்டேன் சாக போறேன்னு சொல்றான்னா, அந்த ஆளுக்கு தைரியத்தை கொடுத்து, வாழ்றதுக்கான திறமையை கொடுத்து, நல்ல உடல்நலத்தை கொடுத்து, திரும்ப அவர் தொழில் செய்து மேலே வர்றதுக்கான உற்சாகத்தை தரப்போறோம். அப்போ நான் வெளியிலிருந்து வாங்கக்கூடிய அந்த பணத்தை நாங்கள் அப்படியே போர் பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்த்துப்போம். இதைய நாங்கள் வாயில சொல்லிட்டு இருக்க போறதில்ல, இப்ப செயல செய்ய போறோம். அதை வந்து ஒரு ட்ரெண்டிங்காக, ஒரு பியூட்டிஃபுல்லாக, ஒரு யூடியூப் சேனல் தனிப்பட்ட விலை கொடுக்குறோம். இன்னும் அதில் பல ஸ்பெஷல் விஷயங்கள் வரப்போகுது, நீங்கள் பாருங்கள், அதிசயப்பட்டு போயிடுவீங்க. எங்களுடைய ஆசையெல்லாம் எல்லோரும் நல்லாயிருக்கும், ஏழையாக பிறந்தவன் சாக பிறக்கலை, அடிமையாக இருக்கிறது பிறக்கலை, போலீஸ்காரன் கையை கட்டி நிற்கிறது பிறக்கலை, தசில்தார விஷயமே கால் உழுகிறது பிறக்கலை, தலை நிமிர்ந்து வாழ பிறந்தவங்க தான் நம்ம அனைவரும். அவங்களுக்கெல்லாம் நல்ல அறிவு கொடுப்போம், வசதியை தருவோம், தெளிவை தருவோம், நம்மளாம் ஒன்றாக இயங்கலாம். நீங்கள் பார்த்துட்டு என்னோட ஜாயின் ஆகுங்க, நம்மளாம் டுகெதராக நம்ம ஒர்க் பண்ணலாம். நன்றி நண்பர்களே. உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் வந்து என்னோடய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே போய் பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதில் வந்து நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, என்னோட எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஈவன் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு என்னுடைய அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். ஸோ அதில் சித்தாந்தம் இருக்கும், அதில் அஸ்ட்ராலஜி இருக்கும், அதில் ஃபிலாசபி இருக்கும், அதில் தெய்வீகம் இருக்கும். நீங்கள் உங்களுடைய தேடுதலுக்கு கண்டிப்பாக எங்களால் ஒரு 90% உணவை எங்களால் தர முடியும், அதாவது உங்களுடைய தேடுதலுக்கான விடையை எங்களால் தர முடியும். ஆகவே தேடுங்க, எங்கிட்ட உங்களுக்கு விஷயங்கள் கிடைக்கும்.
தெரியாட்டியும் பல புத்தகங்களை படித்து பல விஷயங்களை தெரிந்து புரிந்து உங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம். நம்ம எல்லாம் ஒன்னா இணைஞ்சு பியூட்டிஃபுல்லா வாழலாம் நண்பர்களே. நன்றி நண்பர்களே, நன்றி. அருமையாக இந்த 6 ராசிக்கான தொகுப்பை இப்பொழுது வழங்கியிருக்கேன். கேட்டு பாருங்க, அடுத்த 161 நாள்ல நீங்களா ஜெயிக்கணும், நீங்களா நல்லா இருக்கணும், நீங்களா வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள் நண்பர்களே.